மின்ட்டு சோகமா இருக்கா மின்ட்டு பில்கி பில்கி கிளி Good morning. நான் இப்ப வந்து என் பின்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேக் இருக்கு. Yes, I'm in Brienz Lake. எங்க வீட்டுக்கு just opposite தான். இன்னைக்கு வந்து டே 2 ஓட ஸ்விட்சர்லாந்து vlog வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாங்க இப்போ டாப் ஆஃப் யூரோப் வந்து போறோம். Yes, ஜுங்ஃப்ரூ வந்து போறோம். சோ அந்த travel ஃபுல்லாவே நான் காமிக்கிறேன். என்னென்ன ட்ரெயின் எடுக்கணும், என்னென்ன பஸ் எடுக்கணும், என்னென்ன நம்பர் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீடைல் வந்து நான் இங்க இருந்து கொடுக்க போறேங்க. சோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் ரொம்ப அமேசிங்காவும் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த பிரியான்ஸ்லேருந்து ஜுங்ஃப்ரூ வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ரூட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பியூட்டியோட அந்த சீனிக் வியூவோட பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. நாங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கோடு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியான்ஸில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து உண்டு. ஏதோ சம் ஒர்க்லாம் நடக்கிறதுனால ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்டர்லாக்கன் ஹாஸ்ட் போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து போவோம். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த லாக் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரியான்ஸ் டு ஜுங்ஃப்ரூவோட அந்த ட்ராவல், அதாவது ட்ரெயின் ஜேர்னி வந்து என்னென்ன ட்ரெயின்ஸ் எடுக்கணும் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஜுங்ஃப்ரூ போயிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் வந்து வரப்போகுது. ஸோ இன்றைக்கி டே 2 வந்து அமேசிங்காக இருக்கும்போது ஸ்விட்சர்லாண்டில் நம்ம அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. ட்ரெயின் எடுத்துகிட்டு லாட்டர்ப்ரூனன் போகணும். இன்டர்லாக்கன் ஹாஸ்ட்லேருந்து 2A ட்ரெயின் வந்து எடுக்கணும் லாட்டர்ப்ரூனனுக்கு. மின்டோமா 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 இங்கே பாரு மின்ட்டு சோகமாக இருக்கா மின்ட்டு கிளிக்கி பிளிக்கி. இன்டர்லாக்கன்லேருந்து இப்போ ஜுங்ஃப்ரூ வந்து நம்ம வந்து லாட்டர்ப்ரூனன் வழியாக போகிறவங்க ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு ட்ரெயின் ஜேர்னின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளோட அந்த சீனிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருந்துச்சுங்க. அந்த ஃபால்ஸ் ஆகட்டும், அந்த கீழே வந்து அந்த ரிவர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜுங்ஃப்ரூக்கு வந்து 2 விதமாக வந்து போகலாங்க. ஒன்று வந்து லாட்டர்ப்ரூனன் வழியாக, அதாவது இன்டர்லாக்கன் ஹாஸ்ட்லேருந்து நம்ம லாட்டர்ப்ரூனன் வழியாக வந்து ஜுங்ஃப்ரூ வந்து போகலாம். இன்னொரு வே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கன்லேருந்து நம்ம லூசன் போயிட்டு லூசன்லேருந்து நம்ம வந்து ஜுங்ஃப்ரூ போகலாம். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வே. இப்போ நம்ம வந்து இன்டர்லாக்கன் ஹாஸ்ட் வந்து வந்தாங்க. இன்டர்லாக்கன் ஹாஸ்ட்லேருந்து நம்ம லாட்டர்ப்ரூனனுக்கு வந்து ஒரு ட்ரெயின் எடுத்தோம். பட் லாட்டர்ப்ரூனன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் ஒன்று வருது. அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் வந்து கிளியராக பண்ண தெரில. ஸோ நான் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து போடுறேன் வீடியோவில். ஸோ அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கி டக்குன்னு வந்து நம்ம கிரிண்டல்வால்ட் வழியாக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஜுங்ஃப்ரூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அங்கே இறங்கி டக்குன்னு வந்து கிரிண்டல்வால்ட் வந்து அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட் இது அவங்களே வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிரிண்டல்வால்ட் வந்து ஸ்டேஷன் மாறினவங்க இறங்கி அந்த லாஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் போய் ஏறிட்டிங்கன்னா அதே ட்ரெயின் தான், பட் லாஸ்ட்டில் வந்து ஏறணும். 2 டைரெக்ஷனாக பிரியும் ட்ரெயினில். ஸோ நம்ம வந்து கிரிண்டல்வால்ட் வழியாக போகிறோம். இப்போ வந்து நம்ம கிரிண்டல்வால்டில் போய் இறங்க போகிறோம். கிரிண்டல்வால்டில் இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து எப்படி போகிறோங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நான் சொன்ன பிளேஸ் வந்து பேன் ஹாஸ் வயலட் ஷீனன், இதுதான் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மாறணும். ஆக்சுவலி சேம் ட்ரெயின் பட் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் மாற சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மாறிட்டு அங்கே இருந்தால் நம்ம கிரிண்டல்வால்ட் வந்து அப்படியே வந்து போகிறோம். எப்போவுமே ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் வந்து அங்கே வீடியோவில் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேட்கும்போது தான் கிளியராக இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்குங்கிறது. ஏன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி கஷ்டம், நீங்கள் ரிட்டர்ன் தான் வரணும். ஸோ அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு அந்த டிவியில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரிண்டல்வால்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிண்டல்வால்ட் வந்து போகிற வழியில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி ஸ்கூலுங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு. நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ஸ்கூல் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரிவர், ஸ்னோ, மவுண்டெயின், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து கிரிண்டல்வால்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி பிரியான்ஸ்லேருந்து ஜுங்ஃப்ரூ போகிறதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours ஆகுங்க. நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு போயிடலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வந்து டிஃபிகல்ட்டியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பீப்புள் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போகும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பஸ், ட்ரெயின், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேங்க. எந்த ட்ரெயின், எந்த நம்பர், ஸோ எந்த இது, எந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா பிளேஸும் ஸ்விட்சர்லாண்டில் வந்து போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதாகட்டும், நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் சோலோவாக போனால் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த ரிவர்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ரோஜா படத்தில் வந்து காதல் ரோஜாவே சாங் தாங்க ஞாபகம் வருது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்கும் அந்த பாட்டும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. புது வெள்ளை மலை சாங் ஆகட்டும், காதல் ரோஜாவே ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிறையா ரிமெம்பர் பண்ணிச்சு இந்த இடம் வந்து. இப்போது கொஞ்சம் கிரிண்டல்வால்ட் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. கிரிண்டல்வால்ட் வந்து ஒரு குட்டி வில்லேஜ். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கன் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ்னு சொல்லணுங்க. இந்த ஸ்விட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது. அதில் கண்டிப்பாக கிரிண்டல்வால்ட் வந்து சொல்லணுங்க. அந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்து ஸ்விஸ் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரிண்டல்வால்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரிண்டல்வால்டில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஒரு 5000 பீப்புள் அவ்வளோதாங்க இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி ஒரு வில்லேஜ். இங்கே வந்து இன்னொரு சூப்பரான ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபெஸ்டிவல் வந்து கிரிண்டல்வால்டில் வந்து செலிப்ரேட். அதே மாதிரி இந்த ஊரில் வந்து அந்த ரயில்வேயோட நேம் என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கர் நால்ப் ரயில்வேன்னு இருந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக லேட்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜுங்ஃப்ரூ ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேபிள் கார் வந்து இருக்குங்க. நம்ம இந்த விளாக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கேபிள் காரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேபிள் கார்னு சொல்லணுங்க. கிரிண்டல்வால்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக ஜுங்ஃப்ரூ போகலாம். பட் நாங்கள் வந்து இந்த ஈகர் எக்ஸ்பிரஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தனி வேயில் வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கிரிண்டல்வால்ட்லேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஜுங்ஃப்ரூக்கு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இந்த ஈகர் எக்ஸ்பிரஸ் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஈகர் எக்ஸ்பிரஸ் வழியாக ஜுங்ஃப்ரூ போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்ரெயினில் ஜுங்ஃப்ரூ போவாங்க. பட் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈகர் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபீலாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஜுங்ஃப்ரூலேருந்து இறங்கும்போது அந்த நார்மல் கிரிண்டல்வால்ட் ரயில்வேஸ் மூலமாக தான் நாங்கள் வந்து இன்டர்லாக்கன் வந்து போகிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வ்ளாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்க போது. கிரிண்டல்வால்ட்லேருந்து நாங்கள் வந்து ஈகர் எக்ஸ்பிரஸ் வழியாக ஜுங்ஃப்ரூ வந்து போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம கிரிண்டல்வால்ட் வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐகர் எக்ஸ்பிரஸ் வந்து எடுக்க போகிறோம். போயிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நாங்க வந்து கிரிண்டல்வால்ட் ஸ்டேஷன் வந்துட்டோம். एक्चुअली கிரிண்டல்வால்ட்க்கு முன்ன ஸ்டேஷன்லயே நம்ம இறங்கணும். டெர்மினல் கிரிண்டல்வால்ட்னு ஒன்னு இருக்கும். அங்க வந்து இந்த ஐகர் எக்ஸ்பிரஸ் கேபிள் கார்லாம் வந்து அங்க தான் இருக்கு. சோ அதனால நாங்க திருப்பி இதே ட்ரெயின்லயே வந்துட்டு கிளம்பணும். நெக்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து இறங்கிடுவோங்க. சோ கிரிண்டல்வால்ட்க்கு முன்ன ஸ்டேஷன்லயே நீங்க இறங்கணும். ஓகே, டெர்மினல் கிரிண்டல்வால்ட் வந்தாச்சு. அதாவது கிரிண்டல்வால்ட்க்கு முந்தின ஸ்டேஷன். இப்போ வந்து நம்ம ஐகர் எக்ஸ்பிரஸ் எடுத்துகிட்டு எனக்கு 1.0 ஜூன்ஃப்ரூக் வந்து ஃபுல்லாக டேரெக்டாக கிடையாது. நடுவில் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ போயிடலாங்க. ஸோ பாருங்கள், ஒரு கேபிள் கார் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக டெர்மினல் வச்சுருக்காங்கன்னு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வ்ளாகில் நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிரியான்ஸ்லேருந்து, அதாவது இன்டர்லாக்கன்லேருந்து லாட்டர்ப்ரூனன் வழியாக ஜுங்ஃப்ரூ போகிறவங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கிரிண்டல்வால்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுவும் ஐகர் எக்ஸ்பிரஸும் வந்து எங்களோட வ்ளாக்லாம் பார்த்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து ஐகர் எக்ஸ்பிரஸை நோக்கி போயிட்டே இருக்கோங்க. அந்த ஐகர் எக்ஸ்பிரஸ் கவுண்டருக்கு போயிட்டு நம்ம ஐகர் எக்ஸ்பிரஸ்க்கு தனியாக வந்து மணி வந்து கட்டி அங்கேருந்து போகணும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டட்டா, பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் யூரோப் ட்ராவல் டைரிஸ் வித் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர். பாய்.